அமித்ஷா குறித்து போலி வீடியோ தொடர்பாக அசாம் மாநிலத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் பரப்புரையின் போது இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என பேசியது போல் சித்தரிக்கப்பட்ட வீடியோவால் சர்ச்சை எழுந்தது. இந்த நிலையில் இந்த போலி வீடியோ தொடர்பாக அசாமில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தற்போது அமித்ஷா குறித்தான போலியோ வீடியோ தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சமீபத்திலே தெலுங்கானா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய வீடியோக்கள் என்பது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தது அதிகாரப்பூர்வமாக. இதுல குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டும் அமித்ஷா பேசியதை தவிர்த்து மாறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோ என்பது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருந்தது. அதுல எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்படும் என்று அமித்ஷா பேசுவது போல அந்த வீடியோ என்பது சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கப்பட்ட நிலையில அந்த வீடியோவை பதிவிட்ட தெலுங்கானா மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இந்த வீடியோவை பார்த்ததற்கு பிறகு வாக்களிக்க வேண்டும் என்ற எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க தொடங்கினார்கள். இந்த விவகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் கவனித்த நிலையில டெல்லி காவல்துறையினுடைய சிறப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்து இது குறித்தான உண்மை தன்மையை கண்டறிய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில டெல்லி காவல்துறை இந்த விவகாரங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு நபரை அசாம் மாநிலத்துல அசாம் காவல்துறை கைது செய்திருப்பதாக தகவல் என்பது முன்பு வெளியாகி இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா அவரது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதள பக்கத்துல கூட இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தான அந்த போலி வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலானதில் அந்த வீடியோக்களுக்கு தொடர்புடைய ஒருவரை அசாம் காவல்துறை கைது செய்திருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் மக்களவை தேர்தலில் இந்த இடஒதுக்கீடு விவகாரங்களை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சித்தரிக்கக்கூடிய வகையில எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று அமித்ஷா கூறியது போல அந்த வீடியோ என்பது சித்தரிக்கப்பட்ட நிலையில் அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை மற்றும் வைரலானது. இந்த நிலையில இதற்கு எதிராக டெல்லி காவல்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவரை அசாம் காவல்துறை கைது செய்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சரே அவரது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதள பக்கத்துல அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்திருக்கிறார். வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.